வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே காணாமல் போன பல கோடி ரூபாய் மதிப்பிலான ஐம்பொன் சிலையை மீட்டுக் கொடுத்த விசாரணை அதிகாரி பொன்மாணிக்கவேலுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். குடியாத்தம் அடுத்த உள்ளி கிராமத்தில் உள்ள பழமையான சிவன் கோவிலில் இருந்து கடந்த 2016 மகாவிஷ்ணு சிலை திருடப்பட்டது. இதுகுறித்த புகாரின் பேரில் பொன்மாணிக்கவேல் தலைமையிலான சிலை தடுப்பு பிரிவு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் ஆம்பூர் அடுத்த வளையல்காரப்பட்டியில் விஷ்ணு சிலை இருப்பதை அறிந்த அதிகாரிகள் சிலையை மீட்டு ஊர் பொதுமக்களிடம் ஒப்படைத்தனர். சென்னை போரூர் அருகே நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவற்றியூரைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் சாப்ட்வேர் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இவர் தனது நண்பர்களுடன் தாம்பரம் மதுரவாயல் நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தார். போரூர் சுங்கச்சாவடி அருகே சென்று கொண்டிருந்த போது காரின் முன்பகுதியிலிருந்து புகை வந்துள்ளது. இதனையடுத்து 3 பேரும் காரில் இருந்து கீழே இறங்கிய சிறிது நேரத்தில் கார் திடீரென தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். திருவள்ளூர் அருகே கொசஸ்தலை ஆற்றில் சேதப்படுத்தப்பட்ட குடிநீர் குழாய்கள் சீரமைக்கப்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கொசஸ்தலை ஆற்றில் இருந்து அனுப்பம்பட்டு, அத்திப்பட்டு ஊராட்சி மற்றும் மீஞ்சூர் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளுக்கு குழாய்கள் மூலம் குடிநீர் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த குழாய்களை மர்மநபர்கள் சிலர் திருடி சென்றதால் தேவதானம், வன்னிப்பாக்கம், மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட 50 மேற்பட்ட கிராம மக்கள் குடிநீர் கிடைக்காமல் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் குடிநீர் வாரிய அதிகாரிகள் குழாய்களை சீரமைத்ததால் பிரச்சினை முடிவுக்கு வந்தது. சென்னை நெலம்பூரில் அடுத்தடுத்த வீடுகளில் 35 சவர நகை மற்றும் 1 லட்சம் ரூபாயை மர்மநபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெலம்பூர் PV கார்டன் பகுதியில் வசித்து வரும் சிவக்குமார் என்பவர் தனது உறவினர் வீட்டிற்கு சென்ற நிலையில் மர்மநபர்கள் அவரது வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்து 10 சவர நகை, வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். இதேபோல் அதே பகுதியைச் சேர்ந்த வினோத்குமார் என்பவர் வெளியூர் சென்ற நிலையில் அவரது வீட்டின் பூட்டையும் உடைத்து 25 சவர நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரை அடுத்து நெலம்பூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக அருண் பாலகோபாலன் பொறுப்பேற்றுக் கொண்டார். தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றி வந்த முரளி ரம்பா CBI பணிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதனையடுத்து மதுரை மாநகர் போக்குவரத்து பிரிவு துணை ஆணையராக பணிபுரிந்து வந்த அருண் பாலகோபாலன் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டார். இதனையடுத்து அவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பொறுப்பேற்றுக் கொண்டார். நாகை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே அரசு பள்ளி மாணவர்களுக்கு தமிழக அரசின் விலையில்லா மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் தரங்கம்பாடி தாலுகாவுக்கு உட்பட்ட ஆக்கூரில் 166 மாணவர்களுக்கும், திருக்கடையூரில் 108 மாணவர்களுக்கும், அதேபோன்று செம்பனார்கோவில் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கும் விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கப்பட்டது. மடிக்கணினிகளை பூம்புகார் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பவுன்ராஜ் மாணவர்களுக்கு வழங்கினார். விழாவில் சீர்காழி கல்வி மாவட்ட அலுவலர் குமார், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தடை செய்யப்பட்ட 1 டன் பிளாஸ்டிக் பைகளை நகராட்சி அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சிதம்பரத்தில் ஹோட்டல்கள் மற்றும் துணிக்கடைகளில் பிளாஸ்டிக் பைகள் உபயோகிக்கப்படுவதாக வந்த புகாரை அடுத்து நகராட்சி அதிகாரிகள் மேல வீதியில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்போது 6 கடைகளில் இருந்து தடை செய்யப்பட்ட 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிளாஸ்டிக் பைகளை கைப்பற்றினர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அருகே ஆற்றுப்பகுதியில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகமாகியுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக ஆற்றை கடக்க வேண்டும் என்று வனத்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் மற்றும் பவானிசாகர் வனச்சரகம் அமைந்துள்ள தெங்குமரகடா கிராமம் வழியாக செல்லும் மாயாற்றை கடந்துதான் அருகில் உள்ள மங்களப்பட்டி கிராமத்திற்கு மக்கள் செல்கின்றனர். இந்த நிலையில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய யானை கூட்டம் மாயாற்றில் தண்ணீர் குடித்துவிட்டு முழங்கால் அளவு தண்ணீரில் ஆற்றை கடந்து செல்லும் வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளதால் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது.
திருத்தணி அருகே சிறப்பு கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து கிராம மக்கள் சாலை மறிகளில் ஈடுபட்டனர். வேலஞ்சேரி ஊராட்சியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு தங்களது கிராமத்தில் நிலவும் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தினர். அப்போது அதிகாரிகளுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தை அடுத்து பொதுமக்கள் திடீர் சாலை மறிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் காக்காவேரி கிராம பகுதியில் கடந்த கிராம சபை கூட்டத்தின் போது பொதுமக்கள் திடீர் சாலை மறிகளில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு அளிக்கப்படும் 100 நாள் வேலை திட்டத்தில் கூலி மற்றும் வேலை வழங்குவதில் முறைகேடு நடைபெறுவதாகவும் இதுகுறித்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தியும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது.